फ्रेंड्स वेलकम टू माय चैनल साई कार्ति एजुकेशन நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கம்பைலர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கம்பைலர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் கம்பைலர் இஸ் அ லாங்குவேஜ் ப்ராசஸர் தட் ரீட்ஸ் அ சோர்ஸ் ப்ரோக்ராம் ரிட்டன் இன் ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் ட்ரான்ஸ்லேட் இட் இன் டு ஒன் ஈக்குவலன்ட் ப்ரோக்ராம் இன் மெஷின் லாங்குவேஜ் தட் இஸ் ஹை லெவல் டு மெஷின் லெவல் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் டன் பை கம்பைலர் சம் எக்ஸாம்பிள் கம்பைலர்ஸ் ஆர் சி சி பிளஸ் பிளஸ் சி ஷார்ப் அண்ட் ஜாவா இதில் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இஃப் இட் இஸ் எரர் ஃப்ரீ மீன்ஸ் இட் ப்ரொடியூஸ் தி ஆப்ஜெக்ட் கோட் இமீடியட்லி அதர்வைஸ் இட் ஸ்பெசிஃபைஸ் எரர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் கம்பைலேஷன் அலாங் வித் லைன் நம்பர் திஸ் டயக்ராம் இல்லஸ்ட்ரேட் இட்ஸ் ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி இட் த கம்பைலர் அக்செப்ட் த சோர்ஸ் ப்ரோக்ராம் ஆஸ் அ ரிசல்ட் இட் ப்ரொடியூஸ் வாட் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் அலாங் வித் டேட்டா திஸ் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் அவுட் புட் தென் ஃபேஸஸ் ஆஃப் அ கம்பைலர் ஆக்சுவலி தேர் ஆர் டூ ஃபேஸ் மெயின் ஃபேஸஸ் ஆர் தியர் கால்ட் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் Analysis is machine independent but language dependent. Against this, the synthesis phase is machine dependent but language independent. இதாங்க main difference. Analysis வந்து எப்போமே language dependent இருக்கும். Synthesis வந்து machine dependent இருக்கும். So the first phase is called front end of the compiler and second phase is called back end of a compiler. இன்னும் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் கிரியேட் அண்ட் இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம் அலாங் வித் தட் இட் ப்ரொடியூஸ் சிம்பிள் டேபிள் ஆல்சோ ஃபார் தட் இட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சோர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் சிம்பிள் டேபிள் அண்ட் சிந்தசிஸ் பார்ட் கன்ஸ்ட்ரக்ட் த டிசைர் டார்கெட் ப்ரோக்ராம் திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் பேக் அண்ட் ப்ரொடியூஸ் மெஷின் கோட் இன் போத் ஃபேஸஸ் எரர்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் திஸ் இஸ் காமன் அண்ட் த டீடைல்டு ஃபேஸஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் டயக்ராம் this one it consists of different phases and these phases transform the source program from one representation to another representation for example it this is the first phase it accepts the character stream that is source program and it produces what token stream output of lexical analyzer is what token stream stream of tokens it produces that is given as input of second phase called a syntax analyzer it produces what tree like representation called a syntax tree appdin solluvanga that is used by the subsequent phases so this syntax tree is given as input to the semantic analyzer this one adds some more additional information to the syntax tree or symbol table and it produces what modified syntax tree that is given as intermediate code generator which produces what tree address representation that is some form of intermediate representation it produce then next is optimization machine independent code optimization is done then code generation phase finally machine dependent code is performed task is performed and it produce what actual machine code and symbol table is related with all the phases that is one specialty symbol table from first phase to last phase in all the phases symbol table is related or connected and also errors also produced as an output of all the phases okay அதுவும் ஒரு இதில் உள்ள ஒரு பார்ட் தான் இதில் வந்துட்டு இன்டர்னல் மெக்கானிசம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம் லெட்டஸ் டேக் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் பொசிஷன் ஈக்குவல் டு இனிஷியல் பிளஸ் ரேட் இன்டூ 60 அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த கம்பைலர் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது தான் இதில் கொடுத்துருக்காங்க திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் அஸ் த கிவன் ஆஸ் தி இன்புட் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர் திஸ் ஒன் ப்ரொடியூஸ் வாட் டோக்கன்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஐடி கமா ஒன் ஈக்குவல்ங்கிறது இன்னொரு டோக்கன் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு திஸ் ஃபேஸ் இஸ் கால்டு லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஆல்சோ கால்டு ஸ்கேனிங் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அ கம்பைலர் இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ரீட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் ப்ரோக்ராம் ஸோ த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் குரூப் இஸ் கால்டு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸீம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஈச் லெக்ஸீம் வந்துட்டு என்னன்னா இட் மேட்ச் சம் பேட்டர்ன்ஸ் ஓகே பேட்டர்ன்ஸோட மேட்ச் ஆகும் ஆஸ் அ ரிசல்ட் இட் ப்ரொடியூஸ் டோக்கன் தி டோக்கன் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் டோக்கன் நேம் கமா அட்ரிபியூட் நேம் இந்த பேர் இந்த ஸ்டைலில் இருக்கும் சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் பொசிஷன் ஈக்குவல் டு இனிஷியல் பிளஸ் ரேட் இன்டூ 60 அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு டோக்கன்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஐடி கமா ஒன் ஹியர் வாட் இஸ் ஒன் அப்படிங்கிறது பொசிஷன்ங்கிறது ஒரு வேரியபிள் ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் ஸோ அஸ் சூன் அஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி ரிப்போர்ட்டட் இன் தி சிம்பிள் டேபிள் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேபிளில் பொசிஷன் இஸ் ஸ்டோர்ட் அட் லொகேஷன் ஒன் அண்ட் இனிஷியல் இஸ் ஸ்டோர்ட் அட் லொகேஷன் டூ லைக் வைஸ் ஓகே ஸோ இந்த ஒன் ரெப்ரசன்ட் த வாட் த ஆக்சுவல் லொகேஷன் ஆஃப் தி சிம்பிள் டேபிள் ஸோ ஐடி ஒன் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் position 1 okay then equalங்கிறது again another token followed by again token number 2 id comma 2 then plus is one more token operator token then id comma 3 for rate then star is again another token and finally what 60 okay it's a number
So blanks வந்து lexical analyzer discard பண்ணிடும். So this is first phase. Okay. So lexical analyzer output பண்ணது tokens ஆ output பண்ணது. Then next is these tokens are given as the input of lexical syntax analyzer. So syntax analyzer என்ன பண்ணுதுன்னா ஒரு tree like representation construct பண்ணோம். இந்த treeக்கு பேர் வந்து syntax tree அப்படினு சொல்றாங்க. இதுல வந்துட்டு interior nodes எல்லாம் வந்துட்டு operators ஆ இருக்கும் and leaf nodes children எல்லாம் பாத்தீங்கன்னா operands ஆ இருக்கும். அதுதான் இந்த tree. இந்த tree வந்துட்டு remaining phases எல்லாம் யூஸ் பண்ணிக்கும். இப்போ semantic analyzer அடுத்த phaseல semantic analyzer. So இந்த syntax analyzer இன்னொரு task என்ன பண்ணும் அப்படினா validity of the programming language constraint. For example, அந்த assignment statement, declaration statement, இந்த மாதிரி expressions எல்லாம் வந்து, whether it is formulated based on the programming language. Okay, உங்களோட programming language படி formulate பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுதான் இந்த phase ஓட வேலை. Okay, so வந்துட்டு இந்த இது produce பண்ற அந்த grammatical structure வந்து subsequent phases வந்து யூஸ் பண்ணிக்கும். So next நம்ம என்ன அப்படினா semantic analyzer. இந்த phase என்ன பண்ணுது அப்படினா consistency, that is அந்த type checking, that whether a variable is declared before its use, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது வந்து semantic analyzer. For that it add one more node called what, int to float. For example, it perform வந்துட்டு automatic type conversion or some extent வந்துட்டு type conversion லாம் உங்களுக்கு பண்ணோம். For example, if you consider பண்ணிக்கோங்க the position initial and rate all are வந்துட்டு real numbers அப்படினு சொல்லி consider பண்ணிக்கோங்க. In this case this is what, 60 is an integer. So these three variables are real and this is an integer. So actually வந்துட்டு the lower data type must be converted into the highest data type. So இங்க highest data type real லேயா. So 60 must be converted to a float. Okay, before processing it must be converted to float. So that kind of work is done by semantic analyzer. அது நாம் வந்து இந்த diagramல illustrate பண்ணிருக்கும். சரிங்களா. So semantic analyzer மேனா இதுக்கு யூஸ் பண்ணிராம் அப்படினா type checking. இந்த இருக்குத்தீங்களா, type checking phaseலதா மேனா யூஸ் பண்ணிராம். Okay, வா. So additional informationலா இது வந்து என்ன பண்ணும் symbol tableல record பண்ணிடும். Okay, ஒரு phase additionலா என்ன information கடைச்சாலும் அது அப்படியப் பிட்டு symbol tableல record பண்ணிடும். The next is intermediate code generator. இது என்ன பண்ணுது அப்படினா it's a 3 address code அப்படின் சொல்லுவாங்க. 3 address code. இந்த intermediate generator code generate பண்டதில் 2 விஷய நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து it should be easy to produce. Easy இருக்கணும் and easy to translate into a target machine. easy translate பண்டும் மாதிரி இருக்கும். One example வந்து 3 address code. அதான் வந்து இதில் postfix notation இருக்கலாம் அல்லது DAG இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வேசில் intermediate code வந்து represent பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மா 3 address code யூஸ் பண்ணிருக்கும். என்ன அப்படினா first வந்து t1 is equal to some temporary variables யூஸ் பண்ணிருக்கும் into to float of 60. 60 வந்து first convert பண்ணிரும். After that is added with what, rate, sorry multiplied with rate. Okay, வா, that is stored in the temporary variable t2 and finally added with initial. Then moved to ID1. ID1 means what? Where position is stored. This is the intermediate representation. Now code optimizer. Okay. So some level la vandu intermediate code layer optimization vandu try pannalam. Inge code optimization enna pannirukanga na instead of doing this directly they are using the variable 60.0 instead of 60. So 60.0 means now it is real. So oru line inge reduce pannidom. So t1 is equal to id3 into 60.0. After that directly what is id1 appdin pathinga this id2, that is initial plus T1. T1 is what? Right into 60. அது add பண்ணி direct நம்ம move பண்ணிரும். So இந்த 4 lines code வந்து now it is reduced to 2 line code. Okay, வா. So இந்த code optimization இப்பந்து இந்த மாறிக்குடு நீங்கள் எடுத்துக்கலாம். நரைய code optimization methods இருக்கு. ஒரு simple example இதில் இருக்கு. A equal to B plus C plus D அப்படின் ஒரு expression. E equal to B plus C plus D. So இந்த பார்த்தீங்க அப்படினா in both expression we have what, b plus c is common. So let it be what, use one more temporary variable to store it. Then finally you replace the expressions a and e like this. Okay, இது ரெண்டையும் இந்த மாதிரி modify பண்ணிக்கோங்க. Instead of b plus c use t1, that's all. So t1 plus d and t1 plus f. In this way வந்துட்டு you can reduce what, number of addition operation வந்து somewhat reduce பண்ணிக்கலாம். So common sub expression elimination அப்படின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய optimization இருக்கு. ஒரு எக்சாம்பிலுக்குதான் அதன் குடுத்திருக்கிறேன். Okay, finally what, code generation. So for this reduced code we are generating what, the machine code. The machine codeல வந்துட்டு மேனா வந்துட்டு register allocation, நமக்கு தேவியான registers அல்லாம் allocate பண்ணிடும். memory allocation strategiesலாம் இதில வரும் உங்களுக்கு. இங்கு வந்து code வந்து என்ன மாறி பண்ணிருக்கும் அப்படின் சொல்லி பாருங்க. Code வந்துட்டு இந்த எடுத்தில first வந்துட்டு we are using one register called R2.
ID 3 is moved to R2, then multiplication operation use panirko. So 60 and R2 rendu add pan, multiply panni R2 le move panirko. Here first irukkuradhu vandu destination. Idu ellame destination registers. Okay, destination. இது வந்துட்டு ஆக்சுவல் ஆப்ரேஷன் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் எஃப் யூஸ் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் வாட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன், தட்ஸ் வை யூஸ் டு வாட் எஃப் இன் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு மென்ஷன் தட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி வி நீட் டு வாட் மூவ் த சொல்யூஷன் டு த வேரியபிள் பொசிஷன். தட் இஸ் வாட் பொசிஷன் இஸ் வாட் ஹியர் இட் இஸ் நேம்ட் அஸ் ஐடி 1 டோக்கன் 1. ஸோ ஸ்டோர் பண்ணுறோம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இன்டு த ரெஜிஸ்டர் பொசிஷன் வேரியபிள் நேம் ஐடி 1. இது மாதிரி நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி விட்டுறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் ஃபேஸ், கோட் ஆப்டிமைசேஷன் தென் கோட் ஜெனரேஷன். ஓகே, ஸோ த அவுட்புட் ஆஃப் த கோட் ஜெனரேட்டர் இஸ் த மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் கம்ப்யூட்டர். இதுதான் உங்களோட அவுட்புட். தென் சிம்பிள் டேபிள் பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் வித் ஆல் த ஃபேசஸ் ஆஃப் அ கம்பைலர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, நேம் ஆஃப் த வேரியபிள், அதோட ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள், தென் டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள், தென் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன், தென் ஹவு மெனி ஆர்குமெண்ட்ஸ் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், தென் ரிட்டர்ன் டைப். ஓகே, இது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே வந்துட்டு சிம்பிள் டேபிளில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே ஃபர்தர் ஃபேஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோம். இந்த சேம் வே எரர் ஹேண்ட்லிங் உங்கள் ரொட்டீனும் எல்லா ஃபேஸஸ்லையும் உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கும். சரிங்களா? பிகாஸ் ஒவ்வொரு ஃபேஸும் அதுக்கு ரிலவெண்ட்டான எரர்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெக்சிக்கல் அனலைசர் எடுத்துட்டிங்கன்னா, லெக்சிக்கல் எரர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிண்டாக்ஸ் எரர் வந்துட்டு ஏதாவது சிண்டாக்ஸ் அனலைசர், ஏதாவது சிண்டாக்ஸ் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸில் ஏதாவது சிண்டாக்ஸ் எரர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது லிஸ்ட் அவுட் பண்ணும். சிமாண்டிக் பார்த்தீங்கன்னா, டைப் செக்கிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எரர்ஸும் வந்துட்டு எல்லா ஃபேஸஸ்லையும் உங்களுக்கு அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.